விஜய் வந்து சார் எப்பெல்லாம் குதிக்கலாம்னு பார்த்துட்டே இருக்காரு, எதுல அரசியல்ல. அவரும் குதிக்க ட்ரை பண்றாரு, ட்ரை பண்றாரு, முடியவே இல்லை. அவங்க அப்பாவும் அதுக்கு தேவை வந்து வலையெல்லாம் போட்டு வச்சிருக்காரு, குதிப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவர் குதிக்க பயந்துகிட்டே இருக்கிறார். இப்ப அவருக்கு தைரியம் வந்துச்சுன்னா குதிக்கட்டும், அடிபடாம தப்பிச்சுக்கிட்டாருன்னா மவனே அவர் சமத்துவீங்க. அரசியல் வந்து அவருக்கு பாவம் தெரியல. அவர் ஏதோ வந்து ரெண்டு தொண்டர்கள் வந்து ரசிகர்கள் வந்து இதுதானோன்னா அவர் தன்னை எம்ஜிஆர் போல நினைச்சுக்கிறாரு. இந்த நாட்டிலே புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவருக்கு இணையா எவரும் கிடையாது. ஆகவே அது எங்களை சேராது, அதெல்லாம் அவங்களையே சேரும். அதனால திடீர்னு யாராவது எழுதி கொடுத்த வசனத்தை வந்து நீங்க உங்களுடைய வேலை என்ன, என்ன வசனம் எழுதி கொடுக்குறாங்களோ எந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி வசனம் பேசுறது உங்களுடைய வேலை. அது சரியா பாருங்க, நாங்க தான் நாட்டை சரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, உங்களுக்கு ஏன் அந்த கவலை? மக்கள் எல்லாம் சொன்னாங்களா விஜய் சார், விஜய் சார் இந்த நாட்டுல எதுவுமே சரியில்லை, நீங்க ஏன் நடிக்க போறீங்க, வாங்க இங்க வாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க முதல்வரா வேடம் போடலாம், வேஷம் கட்டலாம், அதை மக்கள் பார்த்து வந்து ரசிப்பாங்க. ஆனா முதல்வராக செயல்படுவது என்பது சாதாரண காரியம் இல்ல. எங்களுக்கு தூக்கம் கிடையாது, பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. 24 மணி நேரம் மக்களை சந்திக்கணும். அவங்க 1 மணி நேரம் வசனம் பேசிட்டு 3 மணி நேரம் கேரவன் வேன்ல ரெஸ்ட் எடுக்கிறவங்க, உடனே நீங்க புரட்சி தலைவர் எடுக்கலையான்னு கேட்காதீங்க. அவர் மனிதர் இல்ல, புனிதர் இல்ல. எனக்கு அந்த குறிப்பான பதிவுகள் எனக்கு தெரியாது, பட் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாருன்னா அவர் வரப்போறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த புது வரவுகளுக்காகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலங்கக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது. அவர் வரட்டும், நல்ல விஷயம், எங்களை பொறுத்த வரைக்கும் வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய முழு ஆதரவுடன் இன்று ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.